வணக்கம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து போலீஸ் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி அவசர ஆலோசனை நடத்தினார். புதுவையில் சில தினங்களாக கொலை கொள்ளை அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி அவசர ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் கலெக்டர் ராகேஷ் சந்திரா, சீனியர் எஸ்பிக்கள் சந்திரன், ஆண்டோ அல்போன்ஸ், எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குறித்து ஆலோசனை நடத்தினர். அவர்களுக்கு முதல்வர் குற்றங்களை ஒடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அறிவுரை வழங்கினார். திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் 88வது பிறந்தநாளை முன்னிட்டு நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஏற்பாடு செய்திருந்த சமபந்தி விருந்தினை திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா துவக்கி வைத்தார். திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 88வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியின் சார்பாக புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஏற்பாட்டின்படி ஜேவிஆர் அரங்கில் அறுசுவை உணவுடன் கூடிய சமபந்தி விருந்து நடைபெற்றது. சமபந்தி விருந்தினை மதியம் 12 மணிக்கு திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நடைபெற்ற சமபந்தி விருந்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், திமுக கழக கண்மணிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு தான் வழங்கிய விருந்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் நன்றி கூறினார். கலைஞரின் 88வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சியில் 880 பேருக்கு வேட்டி வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவருடைய 88வது பிறந்த நாளை இந்த புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நாங்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றோம். இன்று இந்த நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளையும் ஏழை எளிய மக்களையும் அழைத்து இன்று இந்த சமபந்தி போஜனம் என்று மிகப்பெரிய அளவில் இந்த ஏறக்குறைய ஒரு 5000 பேர் அளவிற்கு உண்ணக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நண்பர் ஜான்குமார் அவர்கள் இப்போது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இந்த துணிமணிகளை வழங்கி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் கலைஞர்களுடைய பிறந்த நாளை தமிழினத்தினுடைய இடிவு காலமாக, எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக, எங்களுடைய வளர்ச்சியின் நாளாக இன்று நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வெற்றி தோல்வியெல்லாம் எங்களை பொறுத்தவரை எதுவும் கிடையாது. இந்த இயக்கம் வந்து மக்களுக்காக, சமுதாயத்திற்காக, தொண்டு செய்வதற்காக ஏற்பட்ட இயக்கம். எங்கள் ஏற்பட்ட இந்த தோல்வியை நாங்கள் வந்து வெற்றி படிகளாக மாற்றுவதற்கு மக்களோடு எப்போதும் போல் சென்று அவர்களுக்கு பணி செய்து எங்களுடைய பணியை மக்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ, எங்கு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி அவர்களுக்கு பெற்றுத்தருகின்ற முயற்சியில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லி எங்கள் தலைவர் கலைஞர்களுடைய பிறந்தநாளில் நாங்கள் எல்லாம் இன்று மகிழ்ச்சியாக எங்களுடைய கழக உடன்பிறப்புகள் மட்டுமின்றி ஏழை எளியோருக்கு உதவி செய்கின்ற தினமாக இந்த சிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருடந்தோறும் வந்து ஆண்டுதோறும் வந்து எப்பொழுதும் வந்து பேக்கெட்டில் வந்து ஃபுட்டை வந்து எங்கள் வீட்டில் இருந்தபடியே கொடுத்துன்னுப்போம். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து தோல்வியுற்றாலும் எங்களுக்கு வந்து தோல்வி தான் வந்து வெற்றி படிகள். அதனால் அதை முன்கூட்டியே வந்து நாங்கள் அடுத்தது வெற்றி படிகளுக்காக வந்து தொடங்கி கொண்டிருக்கிறோம். கலைஞருடைய 88வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக எல்லா கழக நிர்வாகிகளும் நாங்களும் சேர்ந்து இந்த ஜேவிஆர் மகாலில் இன்றைக்கி வந்து ஃபுட்டு சாப்பாடு அறுசுவை உணவோடு பெரியவர்களுக்காக வந்து 880 பேருக்கு வந்து வேஷ்டி கொடுக்கறதா ஐடியா பண்ணி வச்சுக்கிறோம். மேற்கொண்டு அனைவருக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து அவங்களுக்கு வயிறார அறுசுவை உணவோடது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். எங்களுடைய தமிழன டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்வார் என்று உறுதியோடு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி வெளிப்பெற நன்றி வணக்கம். முதல்வர் அறிவித்தபடி புதுவையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இம்மாதத்திற்குள் இலவச அரிசி வழங்கப்படும் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறினார். இது தொடர்பாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், புதுவை ரேஷன் கடைகளின் மஞ்சள் கார்டுக்கு 1 ரூபாய் விலையில் 5 கிலோ அரிசியும், அந்தியோதயா திட்ட சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 25 கிலோ அரிசியும், சிவப்பு கார்டுக்கு 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் ரங்கசாமி முதல்வராக பொறுப்பேற்றவுடன் தான் அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி மஞ்சள் அட்டைக்கு 15 கிலோவும்,
சிவப்பு ரேஷன் அட்டைக்கு 25 கிலோவும் இலவசமாக அரிசி வழங்குவதற்கான கோப்பில் முதன் முதலில் கையொப்பமிட்டார். இதனால் முதல்வர் அறிவித்தபடி இலவச அரிசி வழங்க குடிமைப் பொருள் வழங்கல் துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். எனவே முதல்வர் அறிவித்தபடி மஞ்சள் ரேஷன் கார்டுக்கு 15 கிலோ இலவச அரிசியும் சிவப்பு ரேஷன் கார்டுக்கு 25 கிலோ இலவச அரிசியும் வழங்க கோப்புகள் அனுப்பப்பட்டு பணிகள் தீவிரமாக நடக்கிறது. இந்த மாதத்திற்குள் அந்தந்த ரேஷன் கடைகள் மூலம் வழங்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டுள்ளோம் என்று கூறினார். போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து சாலை விபத்துகளை தடுக்க வேண்டும் என்று சாலை போக்குவரத்து கழக ஓட்டுநர்களுக்கு SP பழனிவேலு அறிவுரை வழங்கினார். புதுவை சாலை போக்குவரத்து கழக ஓட்டுநர்களுக்கான போக்குவரத்து விழிப்புணர்வு கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள PRTC பணிமனையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு போக்குவரத்து SP பழனிவேலு தலைமை தாங்கி பேசுகையில், ஓட்டுநர்களை போலீசார் தொந்தரவு செய்வதாக நினைக்கக்கூடாது. ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை சரிவர கடைபிடித்து வந்தால் விபத்து ஏற்படாது. எனவே சாலை போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மிகவும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். மற்ற நிறுவனங்களிலிருந்து வேறுபட்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஓட்டுநர்களின் கவனக்குறைவால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான். எனவே விபத்து ஏற்படாவண்ணம் கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் பொது மேலாளர் கிஷோர்குமார், அங்கப்பன், பொறியாளர்கள் சிவானந்தம், அருள்ஜோதி மற்றும் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நகராட்சி தினக்கூலி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும் பகுதி நேர ஊழியர்களை தினக்கூலி ஊழியராகவும் முதல்வர் ரங்கசாமி ஆணை பிறப்பித்துள்ளார். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அந்தஸ்து பெற்ற தொழிலாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யக்கோரி AITUC சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நிரந்தரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் மீண்டும் தற்காலிக அந்தஸ்து பெற்ற ஊழியர்கள், தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யவும் பகுதி நேர ஊழியர்களை தினக்கூலி ஊழியராக்கவும் முதல்வர் ரங்கசாமி ஆணை பிறப்பித்துள்ளார். உலகிலேயே மிக குறைந்த எண்ணிக்கையில் அச்சிடப்பட்ட ஆனால் அதிக மதிப்பு வாய்ந்த தபால் தலை என்ற பெருமையை மகாத்மா காந்தியின் தபால் தலை பெற்றது. தேசப்பிதா மகாத்மா காந்தி 1948 படுகொலை செய்யப்பட்டார். அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவரது நினைவை போற்றும் விதமாக 10 ரூபாய் விலையில் 100 அஞ்சல் தலைகள் மட்டுமே அச்சிடப்பட்டன. இதனால் உலகிலேயே மிக குறைந்த எண்ணிக்கையில் அச்சிடப்பட்ட அதிக மதிப்பு வாய்ந்த தபால் தலை என்ற பெருமையை பெற்றது. மேலும் சென்ற ஆண்டில் ₹78,19,000 ஏலம் போன இந்த தபால் தலை இந்த ஆண்டு அண்மையில் ஜெனீவா நகரில் 92,68,000 ஏலத்திற்கு சென்று சாதனை படைத்துள்ளது. புதுவையில் ரவுடிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சீனியர் SP சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக SSP சந்திரன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், தம்பிதுரை கொலை வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மற்றும் அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் என்றும், புதுவையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம், மேலும் ஐயப்பனை வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி செய்த வழக்கில் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர், விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியவர், மேலும் குற்றச்செயலில் ஈடுபடுவோர் கண்காணிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது தடை உத்தரவு போடப்பட்டு வருகிறது, மேலும் பிரபல ரவுடி ஒருவர் மீது குண்ட சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் 7 ரவுடிகள் மீது குண்ட சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோப்புகள் தயாராகி வருகிறது என்று அவர் கூறினார். அணு உலை பாதுகாப்பு தொடர்பாக உலகத்தரம் வாய்ந்த தடுப்பு நடவடிக்கைகளை உருவாக்குமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், ஜப்பானில் புகுஷிமா அணு உலையில் சுனாமியால் பாதிப்பு ஏற்பட்டு அணுக்கதிர்வீச்சு ஏற்பட்டது. மேலும் கடந்த 22ஆம் தேதி பாகிஸ்தான் கராச்சி அணுமின் நிலையத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். எனவே அணு உலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய எனது தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகள், அணுசக்தி அதிகாரிகள் ஆகியோருடன் நாடு முழுவதும் உள்ள அணு உலைகளின் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய ஆலோசனைக் கூட்டம் நடத்தினேன். அப்பொழுது அணு உலைகளை பாதுகாப்பதில் உலகத்தரம் வாய்ந்த தடுப்பு நடவடிக்கை திட்டங்களை உருவாக்குமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டத்திடம் கேட்டுக்கொண்டேன். மேலும் அணு உலை பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு சிறு துரும்பு அளவுக்கு கூட பிசகு ஏற்படக்கூடாது என்றும், ரசாயன கதிர்வீச்சு கதிர் இயக்க வெளிப்பாடு அணு உலை விபத்துக்களை தவிர்க்க 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேல் உள்ள 35 நகரங்களில் கதிர்வீச்சு அளவு மானி பொருத்த முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார்.
மனித மூளையில் இருக்கும் ரகசியங்களை யாருமே அறிய முடியாது. ஆனால் தற்பொழுது அவற்றை அறிய முடியும் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனம் எனப்படும் மூளையில் உள்ள தகவல்களை இதுவரை சம்பந்தப்பட்ட நபரை தவிர வேறு யாராலும் அறிய முடியாமல் இருந்தது. இந்நிலையில் மூளையில் உள்ள வார்த்தை பதிவுகளை கண்டறியும் ஆராய்ச்சியை வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் நரம்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையினர் மேற்கொண்டனர். இதில் எலக்ட்ரோடுகளை பயன்படுத்தி மூளையில் படியும் வார்த்தைகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். அதேபோல் கூடுதல் எலக்ட்ரோடுகளை பயன்படுத்தி நரம்பு குறைபாடுகள் கண்டறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். டைட்டானிக் கப்பல் பெல்பாஸ்ட் நகரில் கடலில் விடப்பட்ட தினத்தின் 100வது ஆண்டு நேற்று கடைபிடிக்கப்பட்டது. டைட்டானிக் என்ற ஆடம்பரமான பயணிகள் கப்பல் இங்கிலாந்து நாட்டில் உள்ள சவுத்தாம்டன் நகருக்கு சென்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகருக்கு புறப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி உடைந்து மூழ்கியது. இதில் 1500 பயணிகள் பலியானார்கள். இந்த கப்பல் பெல்பாஸ்ட் நகரில் விடப்பட்ட தினத்தின் 100வது ஆண்டு நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் ஒற்றை சத்தத்துடன் ஒரு வானம் வெடிக்கப்பட்டது. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் 62 வினாடிகள் இடைவிடாமல் கைத்தட்டினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.